பெண்கள்கிட்டயே இருக்கிறது ஒரு இயற்கையான குணம். நிறைய வேணும், நிறைய வேணும், அதை செய்யணும், எல்லாமே என்ன செய்யுது, பக்கத்து கூட ஏற்ற கூட இதையெல்லாம் பார்க்கறது. இதெல்லாம் என்ன செய்யணும், கீழ்நிலையில் உள்ளவர்களை என்ன செய்யறது பார்க்கறது இல்லை. நல்ல பணக்காரனா யார் இருக்கா, யார் ஆனம்பரமா செய்யறாங்க அப்படி இப்படின்னு பார்த்து தன் கணவனை நச்சரிக்கிறது. அந்த நச்சரிக்கிற நிறைய பொருளாதாரத்தை கேட்கறது. அது மாதிரி நபியினுடைய மனைவி மார்களும் ரசூல்லாட்ட போய் கேட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு நிறைய பத்தலை போல. உடனே அல்லாஹால குரானுடைய வசனத்தை இறக்கி கடுமையா கண்டிக்கிறான். யா யுஹன் நபி குல்லி அஸ்வாஜி, உங்க மனைவிட்டு போய் நீங்க சொல்லுங்க, இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்த துன்யா வஸீனத்தஹா, இந்த உலகத்தையும் இதனுடைய ஆடம்பரத்தையும் நீங்கள் விரும்புபவர்களாக இருந்தால், எனக்கு இதான் இந்த உலகம் இதான் வேணும், இதனுடைய ஆடம்பரம்லாம் எனக்கு வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஆலையின உமத்தி ஊக்குன்ன உ சரி ஊக்குன்ன சராகன் ஜமீலா, உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை தந்துட்டு மொத்தம் அவங்கள நான் வீட்டுக்கணும் தலா கூட்டுரு அப்படின்னு உங்களை விடுவித்து விடுகிறேன் என்று நபியை நீங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனைவி தன் கணவரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா நமக்கு வழிகாட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அறிவுரை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக கணவன் தன் மனைவியை பற்றி எப்படி நினைக்கிறான், இந்த உலகத்தில் இப்போ நடவடிக்கையில் கணவன் மனைவியின் மீது உள்ள அன்பு எப்படி இருக்கிறது, பாசம் எப்படி இருக்கிறது, இதை நகைச்சுவையாக பல செய்திகளில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. மனைவியினுடைய நடவடிக்கையை கணவன் எப்படி பார்க்கலாம். அதே மாதிரி கடைகளில் வேலைக்கு சேர்க்கக்கூடியவர்கள், வெளியூரில் போய் வசூல் செய்துவிட்டு வரக்கூடிய வேலைகள், இந்த மாதிரி வேலைகளுக்கு யாரை அந்த மேனேஜர் தேர்வு செய்கிறார்னா, உள்ளூரில் திருமணம் முடித்தவர்களை மட்டும்தான் தேர்வு செய்கிறார். மற்ற யாரையும் சேர்க்குற, கல்யாணம் முடிக்காத ஆளுக்கு எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் வல்லவனாக இருந்தாலும் தேவையில்லை, திருமணம் முடித்தவன் அவன் தான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வேலை செய்கிறான் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆட்களாக தேர்வு செய்கிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, கல்யாணம் முடித்தவன் தான் வெளியூருக்கு போகிறதுக்கு சந்தோஷமாக போகிறான், வீட்டில் உள்ள தொல்லையை விட்டு கொஞ்சமாக வெளியூரில் போய் கொஞ்சம் நிம்மதியாக போயிட்டு வரலான்ட்டு எவ்வளவு தூரம் போட்டாலும் என்ன செஞ்சிடலாம் தரலாம், இவன் கல்யாணம் முடிக்க வேண்டாம் போக மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு சொல்லுவான். இப்படி பல செய்திகள் மனைவி மூலமாக பயங்கர டார்ச்சர், கடுமை, தொல்லை, இப்படி எல்லாம் சந்தித்தவர்களும் இன்று இருக்கிறாங்க, நல்லவர்களும் இருக்கிறாங்க. திருக்குறான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை பெண்களுக்கு சொல்கிறது, அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் நீ தஸ்குனு இலையா, உங்களில் இருந்தே உங்கள் துணைவியரை நாம் படைத்திருப்பது, நீங்கள் அந்த பெண்ணிடத்தில் மன அமைதி அடைவதற்குத்தான். இதான் அடிப்படையாக அல்லாஹாலா ஆதம் அலை இஸ்லாமை படைச்சிட்டு ஹவ்வா அலை இஸ்லாமை ஏன் படைத்தான், ஒரு ஆணை படைத்து ஒரு பெண்ணை ஏன் படைத்தான், ஒரு ஆண் மன அமைதியை அடையும் ஒரு இடம் யாருன்னா பெண், அவன் மனைவி தான். இதுதான் அடிப்படையாக இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. பெண் சிந்திக்க வேண்டியது, கணவனுடைய அன்பை பெற வேண்டியவர்கள் அவனுக்கு மன அமைதியை நிம்மதியை கொடுப்பவளாக அவருடைய செயல்பாடுகள் அமையணும். இதுதான் மார்க்கம் சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார். எப்படி மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியாரில் முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள சொல்லலாம். அவங்க வந்து யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வயது 25, ஹதீஜா நாயகி வயது 40. அவர்கள் இரண்டு பேரை திருமணம் முடித்து விதவையானவங்க. இவங்க திருமணமே முடிக்க, ரசூலுல்லாஹ்வுடைய முதல் திருமணம். இப்போ வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை, ஏறத்தால 15 வயது கூடுதலாக இருக்கும் ஒரு பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. அதுவும் ஏழை பெண் அல்ல, பெரிய கோடீஸ்வர பெண்மணி. வரலாற்று ஆசிரியர்கள் ஹதீஜா நாயினுடைய சொத்தின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லும்போது, மக்காவில் இருந்து வெளியூருக்கு வியாபாரம் நிமித்தமாக செல்லக்கூடிய ஒட்டகத்தினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொருத்தரும் என்ன செய்வார்கள், சரக்குகளை ஒட்டகத்தில் ஏற்றி கொண்டு ஒவ்வொரு ஆளுக்கு 2 ஒட்டகம், 4 ஒட்டகம், 5 ஒட்டகம் அப்படின்னு இருக்கு. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சரக்கு ஏற்றிட்டு போவாங்க. அதில் மொத்தத்தில் எவ்வளவு வாகன கூட்டம் போதோ அதில் பாதி ஹதீஜா நாயக்குரியதாக இருக்குமா, அப்படின்னா எவ்வளோ ஆச்சு,
மக்காவில் இருக்கக்கூடிய சொத்தில் பாதி அவங்களுக்கு உள்ளதுன்னு அர்த்தம். அப்போ அவ்வளவு சொத்துக்குரிய பெரிய சீமாட்டி அவங்க ஹதீஜா நாயகி அவர்கள். அவங்கள திருமணம் பணக்காரம் பண்ண முடிச்சா எப்படி இருக்கும், கட்டுப்பட்டு நடப்பாங்களா? நல்ல இதை முடித்தாலே கட்டுப்பட மாட்டாங்க. ஆனால் பணக்கார திமுறி இருந்தால் இன்னும் வேகமும் வெறியும் தான் என்ன செய்யும் இருக்குமே தவிர கல்யாணவனமும் அடிமையாக போயிடும். அதான் சொல்லுவோம், அந்த மாதிரி பணக்கார பெண்ணு போட்டு சண்டை இண்டை வரலான்டா ஒரே ஒரு அடிப்படை அதை பின்பற்றினோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன பிரச்சனை, மனைவி என்ன சொல்கிறாங்களோ கேட்டுட்டு போ, உனக்கு எந்த ஒரு சண்டை பிரச்சனை எதுவுமே வராது அப்படிங்குவாங்க. அப்போ பணக்கார பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை திமுறையும் என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. ஆனால் ஹதீஜா நாயகி எப்படி நடந்திருக்கிறாங்க பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது ரொம்ப மோசமாக நடந்திருப்பார்களே, ஆனால் வாழும்போது வேண்டுமானால் நடித்திருக்கலாம் பணம் செல்வம் அப்படின்னு. ஹதீஜா நாயகி இறந்ததற்கு பிறகும் கூட அவங்க மேலே எவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள் என்பது அவங்களுடைய ஒவ்வொரு செயல்லையும் காட்டுறாங்க. ஏதாவது ஒரு ஆட்டை அறுத்தாலோ ஏதாவது கறி இருந்தாலோ அவங்க சொல்லுவாங்களா, ஹதீஜா நாயினுடைய தோழிகளுக்கு கொடுத்து அனுப்புங்க. அவங்களுக்கு தன்னுடைய மனைவியினுடன் நல்ல முறையில் நடந்தவர்களுக்கும் கூட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு தடவை அவர்களுடைய சகோதரி, ஹதீஜா நாயினுடைய சகோதரி ஹாலா, அவங்க என்ன செய்கிறார்கள், வீட்டுக்கு உள்ளே வர அனுமதி கேட்குறாங்க. கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா நாயினுடைய அப்படியே நினைவு அப்படி வந்துருக்கு. அந்த அதே குரல், யாரோ ஹதீஜா நாயி உள்ளே வர்ற மாதிரி நினச்சிட்டு திடுக்கிட்டு போயிடுறாங்க. இது வந்து ஹாலா. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கண்டிப்பாக பொறாமை உலகத்தில் வந்து பெண்களுக்கு மாதிரி யாருக்கும் இருக்குது, உண்மைதானே? பெண்கள்கிட்ட நிறைய இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் பாருங்கள். நீங்கள் உங்களுடைய மகள் மீது ரொம்ப வளவு கடந்து பாசம் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிறோங்க, தாங்க முடியாது. உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளை மகள் அந்த சொன்னதெல்லாம் கேட்டுட்டு போய்கிட்டு வாங்கிட்டு அவங்களோட சேர்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மனைவிக்கு பொறுக்காது. அது யார் பிள்ளை? அவங்களுக்கும் மகள் தான், அது தெரியாது. அது என்ன, என்னை விட்டுட்டு அந்த பிள்ளைய மட்டும் கேட்குறீங்க, அவங்க சொன்ன பிள்ளைய மட்டும் கேட்டுக்கிறீங்க, அவங்க சொன்னது பூரா வாங்கி கொடுக்குறீங்க. இப்படி பெத்த மகள் மீது கூட ஒரு பாசத்தை காட்டினா கூட அவங்களால தாங்க முடியாது. அது எனக்குள்ள உரிமை, என் மேலே பாசம், அதையும் நீங்கள் காட்டணும், அதையும் நான் பிள்ளைக்கு மட்டும் அப்படின்னு நிறைய பேர்கள் ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் எல்லாருமே பொறாமப்படுவாங்க. இப்போது இறந்து போன ஒரு பெண்மணியை பற்றி பிடிக்கும் போது ஆயிஷா நாய் எங்கள் பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு ரோசம். அவங்க கேட்குறாங்க ஒரு கேள்வி பாருங்கள், ரசூலுல்லாஹ்ட, மா தது குரு மின் அஜூசின் மின் அஜாயிஷ் குரைஷ், குரைஷு குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிழவியை பற்றி என்ன நினைவுபட்டு, அது குமரி கூட கிடையாது, 40 வயசுக்கு மேலே உள்ளவர்கள் கல்யாணம் முடிச்சுட்டு அதுவும் இறந்து போன ஒரு கிழவி. அவங்க எப்படிப்பட்டவர்கள், ஹம்ராயிஷ் து கைனி, தாடைகள் எல்லாம் சிவந்து போன, வாயெல்லாம் சிவந்து போய், அவ்வளோ இதானவங்க. ஹலக்கத்து மினத் தஹர், உயிரோடு கூட இல்லை, காலத்தால் அழிந்து போனவங்க. அவங்கள போய் நீங்கள் நினைவு சொல்லிட்டு குறிச்சுட்டே இருக்கீங்க. எதுக்கெடுத்தாலும் ஹதீஜா ஹதீஜா. புகாரியினுடைய இன்னொரு அறிவிப்பில் எவ்வளவு அன்பாக இருந்தாருங்கன்னு ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், லம் யக்குன் ஃபி துன்யா இம்ராத்தும் இல்லா ஹதீஜா, இந்த உலகத்தில் ஹதீஜா தவிர எந்த பொம்பளையுமே கிடையாதா? எதுக்குதாலும் ஒரே ஹதீஜா ஹதீஜா ஹதீஜான்னு ஒரே திக்கிற செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, உலகத்தில் ஹதீஜா நாயகியை தவிர வேறு யாருமே கிடையாதா? அல்லாஹத்தால எவ்வளவு மனைமான்களை உங்களுக்கு கொடுத்துருக்குறானே அப்படின்னு சொன்னவர், இல்லை இன்னஹா காணத் வ காணத், அந்த ஹதீஜா இப்படி இப்படி எல்லாம் நடந்திருக்கிறாருன்னு அவங்களுடைய சிறப்புகளை நபிகள் அரங்கே சொல்கிறாங்க. இப்படி இருக்கணும் ஒரு மனைவியை பற்றி ஒரு கணவன் இப்படி சொல்லிவிட்டார் என்று சொன்னால் கணவன்ட்ட ரொம்ப நல்லா நடந்திருக்காங்கன்னு அர்த்தம். என்னுடைய மனைவி மாதிரி என்னுடைய கணவன் மாதிரி ஒவ்வொருவரும் உயர்வாக பேசும் அளவுக்கு அந்த கணவர் சொல்ல வேண்டி, என் மனைவி மாதிரி உலகத்தில் யாரும் கிடையாது, அவ்வளவு அன்பு பாசம் கரெக்டாக நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இது தான் ஹதீஜா நாயகிடத்திலிருந்து நாம் பெறுகிறோம். ஒரு பெண்மணி நடப்பதற்கு ஹதீஜா நாயை முன்மாதிரியாக வச்சுக்கிறோம். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த மனைவியின் மீது எவ்வளவு அன்பையும் பாசத்தையும் காட்டினார்களோ அது மாதிரி நடங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த பெண்மணியாக, நாம் முன்னாடி உங்களுக்கு சொன்னோம் ஒரு கணவன் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர் அபு சலமா அப்படி நடந்திருக்கார்.
அது மாதிரி நபிகளாரிடத்தில் ஹதீஜா நாயகி அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நடந்திருக்கிறாங்க, அப்படி அன்புடன் பாசத்துடன் நடக்கும். இப்போ கணவன் எப்போதும் அன்போடும் பாசத்தோடும் நடப்பான் மனைவி மேலே. இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னார். என் மனைவி மாதிரி யாருமே கிடையாது. இறந்துட்டால் கூட அந்த மனைவியையே நினைத்து பார்த்து கொண்டு ஒருவர் இருக்க வேண்டுமானால் ஒரு பெண்மணி, ஒரு மனைவி எப்படி நடக்கணும், மார்க்கம் என்ன வழிகாட்டுகிறது. திருமறை குர்ஆன் அழகாக சொல்லுகிறது, அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். அதுக்கான பிமா ஃபல்லல்லாஹு பாலுஹும் அலாபாலின் ஒபிமா அன்ஃபகு மின் அம்பாலி, அல்லாஹ் சிலரை சிலரை விட சிறப்பித்து வைத்திருப்பதும் தங்களுடைய செல்வங்களிலிருந்து அந்த பெண்ணுக்கு அவர்கள் செலவழிப்பதின் காரணத்தினாலும் ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பார்கள். ரெண்டு காரணம் அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று, அல்லாஹுவே என்ன செய்கிறான், ஆண்களை உயர்வானதாக ஆக்கி வச்சுருக்கான், சிலரை சிலரை விட சிறப்பித்திருக்கான். இரண்டாவது, சம்பாதித்து தன்னுடைய மனைவிக்காக இவன் தான் பொருளாதாரத்தை செலவழிக்கிறான். அந்த ரெண்டு காரணத்தினால் மனைவியை விட கணவன் உயர்ந்தவன். அதனால் ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் அடுத்து சொல்கிறான், சாலிஹான பெண்மணிகள் கட்டுப்பட்டு நடந்தவர்களாக, பணிவானவர்களாக அவர்கள் இருப்பாங்க. கணவனுக்கு பணிந்து நடப்பவர்களாக, கணவனுடைய பேச்சை கேட்டு நடப்பவர்களாக அவர்கள் நடக்கும். இதுதான் கணவன் ஃபஸ்ட்டு பார்க்குறது, அவன் சொன்னதை கேட்டோம்னா அவ்வளோதான். எதிர்த்து பேசுகிறது, அவங்க சொன்னது ஒன்றுக்குமே பதில் சொல்லி கொண்டு இருப்பது, இது கணவனுக்கு யாருக்கும் பிடிப்பதில்லை. நம்ம எதை சொன்னாலும், ஏதாவது ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னால் பரவாயில்லை, எப்போ சொன்னாலும் எதிர்த்து பேசிக்கொண்டே திட்டிக்கொண்டே அப்படியே இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கணவன் விரும்ப மாட்டான். அல்லாஹும் என்ன சொல்கிறான்னா, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடங்க, நல்ல விஷயங்களில் கட்டுப்பட்டு நடப்பது உங்கள் மீது கடமை என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இப்போ உலகத்தில் எப்படி நடக்கிறது, ஒவ்வொரு விஷயத்திலேயும் சின்ன சின்ன விஷயங்களை கூட பூதகரமாக்கி கடுமையாக ஆக்கி கணவனுடைய பிபியை இன்னும் விருன்னு ரொம்ப ஓவராக ஏற்றி விடுற அளவுக்கு பேச்சுக்கள் தான் நிறைய பெண்கள் செய்கிறாங்க. நகைச்சுவையாக ஒரு செய்தி சொல்வார்கள், கணவன் மனைவிட்டு கேட்குறாங்க, மனிதன் எதுலேருந்து உருவானான், மனிதனின் படைப்பு ஸ்டார்டிங் அது, ஆதம் அலை இஸ்லாம் ஹவ்வா அலை இஸ்லாம் ரெண்டு மனிதர்களிலிருந்து தான் உருவாகியிருக்கிறார். அப்போது அடுத்து அவன் சொல்லுகிறான், இல்லை குரங்குலேருந்து வந்ததாக சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும், சரியாக டார்வின் தத்துவம் அதெல்லாம் தவறானது அப்படின்னு ஏதாவது சொல்லணும். அப்போது அடுத்து பதிலே சொல்கிறான், கணவனுக்கினுடைய பிபி ஏற்றுற மாதிரி நான் என் குடும்பத்தினுடைய இதை அடிப்படையை வச்சு நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலேருந்து உள்ளவங்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, என்ன ஆகும், உங்கள் குடும்பம் மூலம் குரங்கு கூட்டம், நான் தான் மனசை இப்படி சொல்லும்போது வெறிய ஏறி உன்னை கட்டிக்கிறதுக்கு ஒரு கழுதையை நாங்கள் தீக்கிடலாம். சரி அப்பமாவது அமைதியாக இருக்கணும்ல, அதுக்கு அந்த கழுதை ஒத்துக்கிருப்பா. அப்புறம் என்ன அர்த்தம், கழுதை கூட உனக்கு கழுத்தை நீட்டாதியா, நான் நீட்டியிருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கே கேட்க கேட்க கோபத்தையும் டென்ஷனையும் ஏற்றுக்கிறது. கணவன் கோபப்படுகின்ற போது மனைவி அமைதியாகி அவர் டென்ஷன் இல்லாத நேரத்தில் தப்பு இருந்தால் கூட புரிய வைக்கணும். இப்போது சாப்பிட கொடுக்குறாங்க, கணவன் சாப்பிட்டு பார்க்குறாரு கடையில் கல் இருக்குது, அவர் கம்பெனியில் வந்து டென்ஷனில், கண் உனக்கு நல்லா தானே இருக்குது, பார்த்து சோறாக்க வேண்டியன்னா கல்லையும் மண்ணையும் போட்டு அமைதியாக திரும்ப அடுத்து பதில் சொல்கிறது. என்ன பதில் சொல்கிறான், உங்களுக்கு 32 பல் நல்லா தானே இருக்குது, ஏன் கடித்து சாப்பிட்டா என்ன, இப்படி சொன்னால் என்ன ஆகும், இன்னொன்று எதுக்கெடுத்தாலும் பதில் பேசிக்கிட்டே இருக்கிறியான்னு டென்ஷன் ஆகிடும். இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் ஒரு மருத்துவர் அழகான இதை சொன்னார், இந்த மாதிரி அடிக்கடி சண்டை வருதுங்க, ஒரே பிரச்சனை நடந்ததையெல்லாம் இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு ரோஸ் கலர் ஒரு டானிக்கு எடுத்து, எப்போ சண்டை உங்கள் வருதோ பதில் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு அந்த நேரத்தில் இதை வாயில் குடிச்சிருங்க. குடிச்சிட்டு என்ன செய்யக்கூடாது, 5 நிமிஷம் முழுங்கிடக்கூடாது, நாக்கிலேயே இருக்கணும். இருந்துச்சுன்னா என்ன செய்யும், உங்களோட சண்டையே வராதுங்க அப்படின்னு போயிட்டு ஒரு மாதம் கழித்து திரும்ப டாக்டர்கிட்ட வந்தால் எப்படிங்க இருக்கு, டாக்டர் ஒரு சண்டையே இல்லை டாக்டர், ஒருத்தனுமே இல்லை, இது எந்த நாட்டிலேருந்து, அமெரிக்காவோ லண்டன்லேருந்து வாங்கிட்டு வந்தீங்களா, என்னென்னு. இப்போ கடைசியில் அந்த தத்துவத்தை அவர் சொல்கிறார், வெறும் சாதாரண ரோஸ் மில்க் தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. எதிர்த்த பிறகு வாயை மூடிட்டு இருந்தால் உள்ள வாயை முழுங்கக்கூடாதுல, தண்ணி வாயிலே இருந்தால் எப்படி பதில் பேசுறது, தான் இருக்க ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போது அவர் அமைதியாகிடுவார், சண்டையும் போயிடும். அப்போது கணவன் மனைவிக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் அதிகமான சண்டைகள் என்னென்னா, எதிர்த்து எதிர்த்து பேசுவது,
அவங்களுக்கு கட்டுப்படாமல் நடப்பது. இப்படி நடப்பதின் காரணத்தினால்தான் அவர்களுக்கு மத்தியில் சண்டைகள் அதிகமாகும். அதில் மார்க்கம் சொல்லுகிறது, கணவனுக்கு நல்ல விஷயங்களில் கட்டுப்பட்டு நடக்கும். நான் மார்க்கத்துக்கு முரணாக சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம கட்டுப்பட்டு நடக்கணுமா அப்படின்னா, மார்க்கம் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கத்துக்கு முரணாக ஓ தர்காக்கு போகணும் வா அப்படின்னு சொன்னால் போக வேண்டிய அவசியம் இல்லை. இது மார்க்கம் நமக்கு சொல்லித்தராது. சிறுக்குமாரி உள்ள விஷயங்களில் தாயத்தை போட்டுக்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கேட்க வேண்டியது இல்லை. இதுக்கு உதாரணமாக சஹீஹுல் புகாரியில் இடம்பெறும் ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்புகிறாங்க, அதுக்கு ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க. அப்போது அந்த மனிதருக்கு சொல்கிறாங்க, அமரகம் ஐயுத்தியூ கட்டளையிடுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும்னு தெளிவாக சொல்லி அனுப்புகிறாங்க. இவர் தான் தலைவர், நீங்கள் அங்கே போகும்போதெல்லாம் இவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கும். அவ்வளவு தெளிவான வாசகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, கட்டுப்படு அப்படின்னவுடனே அவரும் தலைவர் புறப்பட்டு போகிறார். இடையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் தொண்டருக்கும் அவருக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. கோபத்தில் என்ன செஞ்சார், நெருப்பு மூட்டுங்கண்டார். எல்லாத்தையும் விறக வச்சு நெருப்பு ஏற்றிட்டு போய் எல்லோரும் போய் விழுவுங்க, அல்லாஹ் இந்த சொன்னாங்களே கட்டுப்பட சொல்லி போய் எல்லோரும் குதிங்க. ஒவ்வொரு ஆளும் என்னடா இது, இந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம நெருப்பில் இருந்து பாதுகாக்கணும், நரகத்திலிருந்து பாதுகாக்கணும் தான் இஸ்லாத்துக்கு வந்தோம், இவர் திரும்பவும் கொண்டு போய் நரகத்தில் போய் நெருப்பில் போய் விழ சொல்கிறாரு அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி எரிஞ்ச தீ அப்படி என்ன செய்யுது, அணைஞ்சிருது, அவருடைய கோபமும் தணிந்து விடுகிறது. இதை போய் ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, இது வந்து ரசூல்லா சொன்ன கட்டுப்பாட்டுக்கு மீறியதாயிருமா, நடக்கணுமா என்னென்று எல்லாருக்கும் குழப்பமாக இருந்த உடனே ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னால், இன்னம தாத்து ஃபில் மரூஃப், கட்டுப்படுதல் என்பது நல்ல விஷயத்தில் தான். இது மாதிரி உருப்படாத ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கத்துக்கு முரணானதாக வருமானால் அதில் நம்ம கட்டுவோம். மற்ற பொதுவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கலாம். இப்போ இன்னொரு ஒரு செய்தி, சஹீஹ் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியில், உமர் அலி அல்லான் அவர்களுடைய மனைவி ஆத்திகா பின்த் ஜயீத் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, இவங்க என்ன செய்வாங்களா, தஸ்ஹது சலாத்த சுபஹி வல் இஷாயி ஃபில் ஜமாத்தி ஃபில் மஸ்ஜித், இஷா தொழுகை ஃபஜர் தொழுகையை பள்ளியாசலில் வந்து ஜமாத்துடன் தொழுதுட்டு வருவாங்களாம். இந்த ரெண்டு தொழுகைக்கு போய்ட்டு கண்டிப்பாக பள்ளியாசலுக்கு வருவாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்லப்படுகிறது, உமர் அலி அல்லான் அவர்கள் இதை வெறுப்பார், அவர் ரொம்ப ரோசக்காரராச்சே, இப்படி நீங்கள் பொதுவாக மக்கள் தொழுகிற இடங்களுக்கு நீங்கள் வந்து தொழுதுட்டு வர்றீங்களே, இது சரிதான், அவர் கோபக்காரராச்சே அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்கிறார். அப்போ அதுக்கு அழகாக அந்த பெண்மணி சொல்கிறார்கள், அமா எம்னா ஓஹு ஐ என்ஹானி, எப்படி அவர் என்னை தடுத்துட முடியும், பள்ளியாசலுக்கு போகக்கூடாது தொழக்கூடாது, எம்னா ஓஹு கவுலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தம்னவு இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், அல்லாஹுவின் தூதருடைய சொல் அவரை தடுத்து விடும், என்கிட்ட வந்துட்டு என் பையன் மல்லிக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் ரசூல்லா சொல்லுவா, நா தம்னவும் இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், பெண்களை பள்ளியாசலுக்கு செல்வதை விட்டும் தடுக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹின் தூதர் இருக்காங்க அப்படின்னு காட்டினோம்னா அவ்வளோதான், வாய் டக்குன்னு முடிக்கணும், வாய் திறக்க முடியாது. அல்லாஹின் தூதர் அவர்கள் அனுமதித்த ஒன்றை எப்படி எந்த ஒரு மனிதனும் தடுக்குவதற்கு உரிமை கிடையாது. அவங்க வீட்டிலையும் தொழுகிறனாலும் தொழுவலாம், பள்ளியாசலில் தொழுகிறனாலும் தொழுவலாம். ஒரு ஆள் வந்து நான் பள்ளியாசலில் நான் தொழ போகிறேன் அப்படின்னு ஒரு பெண்மணி போகிறார்கள் என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. கணவர் இப்படி சொல்வார் அப்படின்னு வெளியே இருக்கிறது சொன்னாங்க, உமர் அலி அல்லான்னு சொல்லலை, வெளியில் உள்ளவங்க பார்வை பார்த்து உமர் அலி அல்லானுடைய அந்த கோபத்தையும் இதையும் கவனித்து விட்டு அவங்க சொல்கிறாங்க இப்படிலாம் போவாதீங்கன்னு. அப்போ அவங்க அங்கே தெளிவாக சொன்னாங்க, இது மாதிரி மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களில் கட்டளையிட்டால் நீங்கள் கட்டுப்படாதீங்க, மற்ற அனைத்து விஷயத்திலையும் கட்டுப்பட்டு நடங்க, கணவனுக்கு கட்டுப்படுங்கள், கோபம் வருகின்ற நேரத்தில் கோபத்தை அதிகப்படுத்தி விடாதீர்கள். ஏன்னா எந்த நேரத்தில் சொன்னால் சமயோசிதமாக என்ன செய்யணும், கணவனுக்கு புரிய வையுங்கள், அப்போது சண்டைகள் என்ன செய்யாது வராது. இது ஃபஸ்ட், முதலாவது கட்டுப்பட்டு நம்ம நடக்கணும். இரண்டாவது கற்பொழுக்கம் பேண வேண்டும். கணவன் ரொம்ப பார்ப்பது என்னென்னா, என் பெண்மணி கற்பொழுக்கம் உள்ள ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்மணியாக நடக்கிறாள் அப்படின்னு நடக்கும். இதுவும் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது, ஃபஸ் சாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில் கைபி விமா ஹஃபிலஹுல்லா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புடன் அவ மறைவாக இருக்கின்ற நேரத்திலையும் கற்பொழுக்கத்துடன் அந்த நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி நடப்பாள். தன்னுடைய கணவர் இல்லாத நேரத்தில் எங்கள் வெளிநாட்டு போயிருக்கலாம், வெளியூருக்கு போயிருக்கலாம், அப்பவும் கூட கற்பொழுக்கம் உள்ளவளாக அவள் நடந்து கொள்வாள் அப்படின்னு அல்லாஹின் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்கிறான். இது ரொம்ப முக்கியமாக
கணவன் எந்த வகையிலும் தன்னுடைய சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு நடந்தக்கூடாது. சந்தேக கேடு சந்தோஷக்கேடு என்று சொல்லுவாங்க. சந்தேகம்னு அப்படி உள்ளே வந்துருச்சுன்னா அது வந்து புற்றுநோய் மாதிரி உள்ளே போனிச்சுன்னா மொத்த வாழ்க்கையுமே வீணாக போயிடும். அதுக்கு தகுந்தார் போல் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொன்றையும் நடக்கணும். எப்படி நடக்கணும், திருமறை குர்ஆனில் அழகாக ஒரு பெண்மணியை பற்றி, கற்பொழுக்கம் உள்ள பெண்மணி என்று அல்லாஹாலா சொல்கிறான். ஓ மரியப இம்னத்தை இம்ரான் இல்லத்தி அஹ்சனத் ஃபர்ஜஹா, கற்பொழுக்கத்துடன் நடந்த இம்ரானுடைய மகள் மரியம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஈசா நபியினுடைய தாயார், அந்த தாயாரை பற்றி அல்லாஹாலா சொல்கிறான். அவங்களுக்கு வந்து குழந்தை ஈசா நபி பிறக்கிறாங்க, ஆனால் யார் இல்லை, தந்தை இல்லை. அப்போ இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அவங்க உண்மையான தோற்றத்தில் வரல, மனித தோற்றத்தை பார்த்தா மசலலஹா பசரன் சவியா, சரிய மனித தோற்றத்தில் வந்து டான் அவங்க முன்னாடி தனித்து, அவங்க தனியாக இருக்கிறாங்க, இவர் வந்து தனியாக நிற்கிறார். அப்போ சொல்கிறாரு, காலத்து இன்னி அவுது பிர் ரஹ்மானி மின்க இன்குண்ட தத்தியா, உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார், நீ இறையச்சம் உள்ளவனாக இருந்தால் நான் ரஹ்மானிடத்தில் இருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ அன்னி ஆண், என்ன என்ன செஞ்சிடக்கூடாது, தொற்றக்கூடாது, நான் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுகிறேன் என்று உடனே அவங்க சொல்கிறார். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்து இருக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படை இந்த கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணுன்னு நான் அவங்களுக்கு தெரியாது, வந்தது வந்து வானவர்கள் என்று தெரியாது. பார்த்தா மனுஷ தோட்டத்தில் இருக்கிறதின் காரணத்தினால் நான் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவங்க சொல். அது மாதிரி என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த விஷயத்தை நமக்கு சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லா சொல்கிறார், லா யஹ்லுவன்ன ரஜுலும் பி இம்ராத்தின் இல்லா மா தி மஹ்ரமின், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மஹரம் இல்லாமல், மஹரமாக இருக்கக்கூடியவர்கள் இல்லாமல் தனித்து இருக்கக்கூடாது. மூணாவதாக யார் இருக்குன்னா மஹரமான, திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் யார், அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம், இப்படி யாராவது ஒருவர் இருக்கணும். இன்னொரு அந்நிய ஆண் வந்து விட்டார் என்று சொன்னால் மகரமான ஆள் என்ன செய்ய வேண்டும், இருக்கணும், அப்போ இருந்தால் இருக்கணும், இல்லைன்னா தனித்து இருக்கக்கூடாது. இப்போ வெளியில் யார் இருந்து வந்தாலும் கூட வீட்டில் ஆள் இல்லை, பின்னாடி வாங்கி வாங்க அப்படின்னு என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். அல்லது வேலைகள் இருக்குமானால் அவங்களுக்குள்ள பதிலை மட்டும் சொல்லி அனுப்பலாம். வீட்டில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. விருந்தாளி வந்துட்டாரே உள்ளே அனுமதிக்கணுமே பேசணும்னா கட்டாயம் கிடையாது. அம்மா இருக்கிறாங்க, வேறு யாராவது ஒரு ஆள் துணைக்கு இருந்தார்களே ஆனால் அழைச்சிக்கலாம். தனித்து இருக்கிற நேரத்தில் அப்படி வைக்கிறோம். இப்படி கரெக்டாக நடக்கின்ற பொழுது ஒரு ஒழுக்கமுள்ள பெண்மணியாக அவர்கள் அறியப்படுவாங்க. கணவனுக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுடன் இருப்பார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல வல்லா தாதன் ஃபி பைத்திஹி இல்லா பேதினிஹி, புகாரியுடைய அறிவிப்பில் கணவனின் அனுமதி இல்லாமல் வேறு யாரையும் உள்ளேயும் அனுமதிக்கக்கூடாது. சொந்தக்காரன் மகரம் இல்லாத ஆள், ஒன்று விட்டு ரெண்டு விட்டு மூணாவது விட்டு நாலாவது விட்டு அண்ணன் ரெண்டாவது விட்டு அண்ணன்லாம் சொல்லுவாங்க, அவங்களாம் தனித்து இருக்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் இருந்து என்ன செய்யணும், தவிர்த்துக்கணும். கணவன் விரும்பாத யாரையும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், உள்ளே அனுமதிக்காதீர்கள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்நியர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறதையும் திருக்குர்ஆன் ரொம்ப அழகாக சொல்கிறது. அது நபியினுடைய மனைவியை பார்த்து சொல்கிறது. அதில் அல்லாஹாலா ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறான், அதிலிருந்து எல்லாருக்கும் வழங்கும், இனித்த கைத்துண்ண, நீங்கள் இறையச்சத்துடன் வாழ விரும்பினால், நபியினுடைய மனைவியை பார்த்து நீங்கள் இறையச்சத்தோடு நீங்கள் வாழ விரும்பினால், எல்லா மூமினான பெண்களும் இறையச்சத்துடன் வாழ விரும்பா. அப்போ அவர்கள் எப்படி நடக்கணும்னா, ஃபலா தஹ்லான பில் கவுல், பேச்சிலே குலைவை காட்டிவிடாதீர்கள். பேச்சில் என்ன செய்யக்கூடாது, குலைந்து பேசாதீர்கள். சிரிச்சு சிரித்து என்ன செய்யக்கூடாது, யார் பேசினாலும் வந்த கேட்ட கேள்விக்கு பதில் அவ்வளவுதான். போன்ல பேசினா கேட்ட இதுக்கு பதில். இத தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், புகையிலை விரிச்சா போச்சு, பொம்புல சிரிச்சா போச்சு. புகையில என்ன செய்யும், விரிச்சிட்டியன்னா அந்த காரம் போயிடும், ஒண்ணுமே இருக்காது. பொம்புல சிரிச்சிட்டான்னா அவன் ஒழுக்கம் போயிடும், ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், கூடுதலா பேசுவான். போன் கேட்குகின்ற பொழுது என்ன கடை, ஆம் இருக்காங்களா, இருக்காங்க, பெரிய ரவுடி மாதிரி இருப்பாவில் இருக்க, சரி போயிடும் அப்படின்றோம். அவனுக்கு அந்த இதை அடுத்த பேச்சே பேச மாட்டான், சரி இது சரிப்பட்டு வராது, இன்னும் வந்து அடித்தாலும் அடித்து போட்டாலும் அடிச்சிருவாங்க. இப்படி இருக்கும் பேச்சுக்கள் வந்து சரியாக கண்ணியமானதாக இருக்க வேண்டும். அதே குல்ன கவுலன் மஅரூஃபா, நல்ல சொல்லையே நீங்கள் சொல்லுங்கள். ஏன் இப்படி நீங்கள் குலைந்து பேசக்கூடாதுன்னா, எத்துமோ அல்லதி ஃபி கல்பிஹி மரலுன், எவனுடைய உள்ளங்களில் நோய் இருக்குதோ அவன் ஆசைப்பட்டுருவான். இப்படி சிரிச்சிச்சு பேசுகிறாளே போய் உள்ளே போகலாமா பேசுவாம்மா அப்படின் மாதிரி ஒரு மாதிரியே என்ன செஞ்சிடும், போயிடுவோம். அதனால் பேச்சில்
குலைவே இருக்கக்கூடாது. பொம்பளைகிட்ட பேசிக்கிறீங்க, மற்ற ஒன்றும் இல்லை. அந்நிய ஆண்களிடத்தில் குலைந்து நீங்கள் எந்த நேரத்திலும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்றும் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அதனால் பேச்சில் வந்து என்ன செய்ய, கனிவை யார்கிட்ட காட்டணும்னா கணவனிடத்தில் காட்டுங்க, உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட காட்டுக்கிறீங்க, அந்நியர்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. கற்பொழுக்கம் உள்ளவங்கள்ட்ட இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்று. அடுத்ததாக கணவனுக்கு இருக்கக்கூடிய உரிமை உறவு கொள்ளுதல், இதை எக்காரணத்தை கொண்டும் என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. உடல்நிலை சரியில்லை செய்யலாம், மார்க்கம் தடை செய்யப்பட்ட காலங்கள் என்ன செய்யலாம், அப்போ முடியாது என்று சொல்லலாம். எந்த நேரத்திலையும் நமக்கு கோபமாக இருக்கிறோம், ஆத்திரப்படுறோம், பிடிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ரொம்ப பெரிய குற்றமாக இஸ்லாம் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரியில் இடம்பெறுகிறது, இதா தார் ரஜுல் இம்ராத்துஹு இலா ஃபிராஷிஹி, படுக்கைக்கு ஒரு ஆண் தன் கணவன் வந்து மனைவியை அழைத்து, ஃபஅபத் அன் தஜிய, நான் வரமாட்டேன்னு அவள் மறுத்தாள் என்று சொன்னால், லானத்தஹல் மலாயிக்கத்து ஹத்தா துஸ்பிஹ், காலை வரையிலையும் வானவர்கள் அந்த பெண்ணை சபித்து கொண்டே இருக்கிறார். இன்னொருல ஹத்தா தர்ஜிய, அவள் திரும்பி வர வரையிலையும் இந்த வானவர்கள் சபித்து கொண்டே இருக்க, எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை பாருங்கள். திருமணம் முடிக்கிறதே முக்கியமானதில் ஒன்று உறவு கொள்ளுதல், அந்த உறவை மறுத்தால் என்று சொன்னால் அவளுக்கு வானவர்களுடைய சாபம் இருக்கிறது என்று விசலாஞ்சினார். திருமதி போன இன்னொரு ஹதீஸில் சொல்லப்படுகிறது, அடுப்பலையில் இருக்கிறார், அப்போது அழைத்தாலும் நீங்கள் சென்று விடுங்க. இந்த உதாரணத்துக்காக சொல்ல வேண்டும், அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்தாலும் கூட அதை விடவும் இது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய உச்சகட்டத்தை ரசூசல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள், நோன்பு வைக்கணும், கடமையான நோன்பு இல்லை, உபரியான ஒரு நோன்பு, அது கூட கணவன் அனுமதி இல்லைண்டா நீங்கள் வைக்கக்கூடாதுன்றான். லா தசுமுல் மர்ஆத்து வ பாலுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇத்னி, கணவன் அவர்களுடன் இருக்கும் பொழுது அவனுடைய அனுமதி இல்லாமல் நோன்பு வைக்கக்கூடாது. உபரியான நோன்பு கூட என்ன செய்யக்கூடாது, வைக்க முடியாது, அவனுக்கு அது டிஸ்டர்ப் ஆகலாங்கிறனால கணவன்கிட்ட கேட்டு கணவன் ஓகே, திங்கள்கிழமை நோன்பு வைக்கணும், வியாழக்கிழமை நோன்பு வைக்கணும், இதெல்லாம் உபரியான நோன்புகள். அந்த மாதிரி நோன்பு கூட கணவன்கிட்ட அனுமதி பெற்று செய்யுங்கள். இது இந்த உறவோடு இணைந்து இருக்கக்கூடியது. இதில் வந்து ஒரு கோபத்தை காட்டினால் அவன் என்ன செய்வான், அடுத்து அவனுடைய பார்வை வேறு பக்கம் போயிடும், சின்ன வீடு பெரிய வீடு அப்படிங்கிற மாதிரி அவன் போயிடுவான். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது, என்ன கோபமாக இருந்தாலும் இதில் எந்த விதமான இதுவும் செய்யாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக கணவனுக்கு பணிவிடை செய்தல், வீட்டில் சோறு சாப்பாடு சமையல் இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுப்பதும் ஒரு பெண்ணினுடைய ஒரு கடமை. ஆனால் கல்யாணம் முடித்த ஆரம்பத்தில் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவு செய்வாங்க, போக போக அது சூழ்நிலை அப்படி மாறும். நகைச்சுவையாக ஒரு செய்தி சொல்லுவாங்க, முதல் கல்யாணம் முடித்த உடனே வீட்டுக்கார்ட்ட, எங்கே டீ போடவா காஃபி போடவா, இல்லைம்மா நான் எப்போதும் காஃபி தான் குடிப்பேன் போடுங்க, சரிங்க நான் காஃபி போட்டு கொடுத்தேன். கொஞ்ச நாள் கழித்ததுக்கு பிறகு காஃபி போடவா டீ போடவா, அவர் காஃபி தானே நான் குடிப்பேன், இல்லை இன்றைக்கி நீங்கள் டீயை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டீயை போட்டு, அவருக்கு பிடிக்காட்டாலும் டீயை போட்டு குடிங்க, நம்ம சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்ச நாள் கழித்ததுக்கு பிறகு எப்படி கூப்பிட்றாங்க, காஃபி போடவா, எப்போதும் நான் காஃபி தானே போடுவேன், நான் காஃபி போடவா, இது கேள்வி வாக்கியம் இல்லை கட்டளை வாக்கியம், காஃபி போட வா, வந்து நீ போட்டுக்கொடு அப்படின்ட்டு அர்த்தமாக அதுக்கு. நம்ம எப்போது காஃபி போடவான்னு அவன் ஆரம்பத்திலேயே பார்த்துக்கிட்டு இருந்தது எல்லாமே என்ன செஞ்சது, ஒரு கேள்வியை கேட்குறான், அன்பாக கேட்குறான்னு. இப்போ கட்டளை போடுவா, வந்து டீயை போடு, இப்படி கணவனுக்கு வேலைகள் இது செய்யாமல் இப்படி எல்லாத்தையும், இது ஒரு நகைச்சுவையாக இருந்தால் சும்மா சந்தோஷத்துக்கு சொல்லிக்கொண்டால் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நிறைய பேர்கள் வேலைகள் செய்கிறதில்ல சோம்பேறித்தனம், எல்லாத்துக்குமே என்னது, வெளியில் இந்த ஆர்டர் போடு, எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு நாளைக்கு போட்டுக்கிடலாம், ஸ்விக்கி இருக்குது, ஆமாம் ஜொமோட்டோ இருக்குது, போட்டால் எவ்வளோ ரூபா, நம்ம 10 ரூபாய்க்கு உள்ளதுக்கு 100 ரூபா பணம் கட்டணும், ஏதாவது ஒரு நாள் ஆசைப்பட்டாங்க போனாங்கன்னா இருக்கலாம். எல்லாமே ஹோட்டல்லையே வாங்கி வாங்கி சாப்பிட்றது பெருநாள், இப்போ பார்த்தீங்கன்னா பெருநாள் எல்லாமே பக்கெட் பிரியாணி, அப்படியே எங்கள் அப்பா 1500 2500 ஒரு வாழ்த்து. எங்கள் ஊர்லெலாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விடிய விடிய 2 மணி வரையிலையும் பெருநாளைக்கான செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கோழியாப்பம்னு எங்கள் ஊரில் சுடுவாங்க, அது வந்து அப்படியே தகடு மாதிரி இருக்கும், ஒரு 10 சாப்பிட்டா தான் 1 தோசை சாப்பிட்றதுக்கு இருக்கும், அவ்வளவு தகடு மாதிரி இருக்கும். அந்த அதுக்குன்னு தனி சட்டியை வச்சுருப்பாங்க,
அதை வந்து நைட்டு பூரா அப்படியே இப்படியே 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 சுட்டு 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 உழவு தான் வரும். அது பூரா நைட்டு 2-3 மணி வரையிலே வந்துடும், உட்காந்து சாப்பாங்க. அப்புறம் காலையில் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்க, அது ஒரு சந்தோஷம். இப்போ யாருமே சமைக்கிற மாதிரியே எனக்கு தெரியலை, பெரும்பாலும் வீட்டிலேயே சமையலுங்கிறதே இல்லை, எல்லாம் கடையில் விடு, ஆர்டர் கொடு ஆர்டர் கொடு. அது சோம்பேறித்தனத்தை என்ன செய்யும், கொண்டு வந்துடும். அவன் போடுற எண்ணெயிலேருந்து இதுலேருந்து எவ்வளோ தூய்மையும் சுத்தமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. நான் ஒரு நாள் முடியாத நேரத்தில் செய்து கொள்ளலாம். அதெல்லாம் கணவனுக்கு வேலைகளை என்ன செய்யணும், செய்யும்போது உடம்பு முடியலை அது செய்யலாம் இது செய்யலான்னு பண்ணிடலாம். இதுக்கு நபித்தோழியர்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். சஹீல் புகாரியில் இடம்பெறக்கூடிய அஸ்மா பின்த் அபிபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹுனுடைய மகளார் அஸ்மா, ஆயிஷா நாயினுடைய தந்தை வழி சகோதரி, தாய் ரெண்டு பேருக்கு வெவ்வேறு. ஆயிஷா நாயினுடைய தாயார் உம்மு ரூமான், உங்கள் அஸ்மாவுடைய தாயார் கத்தீலா அல்லது குத்தைலான்னு ரெண்டு சொல்லப்படும், கத்தீலா என்ன குத்தைலா என்ன சொல்லும். அவங்க இஸ்லாத்தை ஏற்கலை, ஆயிஷா நாயினுடைய தாயார் இருக்கிறாங்களே அவங்க இஸ்லாத்தை ஏற்றவங்க, உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடித்து கொடுத்துருக்காங்க. அவங்க ரொம்ப சிறந்த ஒரு நபித்தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பிரத்யோக தோழர்கள் இருப்பாங்க. ஒரு மேனேஜர்னா பிஏ பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி பிரத்யோக ஆள் அல்லாஹத்தெல்லாம் ஏற்படும். அதில் ஒரு ஆள் யாருன்னா எனக்கு யார் அப்படின்னு சொன்னால் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க. அந்த சிறந்த கணவர் சொர்க்கவாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 பேரை சொன்னாங்களா இல்லையா, அந்த 10 பேரில் இவரும் ஒரு ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலி அல்லாஹு அன்ஹு, அவங்க தான் கணவர். அவர் பெரிய சொத்து சோகங்களை எல்லாம் கொண்டு வரலை. அவங்க சொல்கிறாங்க, குந்து ஆலிஃபு ஃபரசஹு வாஸ்தில் மா வாஹரி ஹர்பஹு வாஜிலு. அவர்கிட்ட இருந்தது என்னென்னா ஒரு ஒட்டகம் ஒரு குதிரை, இதைத்தான் அவர்கிட்ட சொத்தாக வச்சுருந்தார். நான் என்ன செய்வேன், அந்த ஒட்டகத்துக்கு பேரித்தம்பளத்தினுடைய கொட்டைகளை எடுத்துகிட்டு வந்து அரைச்சி கொடுக்கறது, இந்த குதிரையை பராமரிக்கிறது, தண்ணீர் கமலை இருக்க தண்ணி அள்ளிட்டு அது கிழிஞ்சு போனால் தச்சு கொடுக்குற வேலையெல்லாம் எனக்கு. எந்த அளவுக்கு நான் போனால் சுமார் 2 மைல் தூரம் போய் பேரித்தங்கொட்டையில் எடுத்துக்கிட்டு வந்து இந்த ஒட்டகத்துக்கும் குதிரைக்கும் நான் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அங்கேருந்து 2 மைல் தூரம் யாருக்காக வேண்டி, தன்னுடைய கணவருடைய அந்த பகுதியில் பராமரிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவ்வளோ நான் கஷ்டப்பட்டு வருவேன். ரொட்டி எனக்கு நல்லா சுட தெரியாது, அதனால் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழிகள் அவங்க எனக்கு சுட்டு தருவாங்க. என் கணவருக்கான ரொட்டி எனக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லை, அதனால் அவங்க சுட்டு தருவாங்க, அதை நான் கொடுப்பேன். இப்படி வேலைகள் எனக்கு எவ்வளவு சிரமத்தை அவங்களுக்கு கொடுத்ததுன்னா, தன்னுடைய மகள் கஷ்டப்படுகிறாருங்கிறத பார்த்துட்டு அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அடிமையை இந்த வேலை செய்த ஒட்டகம் அந்த குதிரையெல்லாம் மேய்க்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆளை அனுப்பி வச்சான். அப்போ அந்த வாசகத்தை சொல்லுறாங்க, அன்னமா ஆத்த கனி என்னையே விடுதலை செஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்பா எவ்வளவு கஷ்டம், அந்த காலத்தில் அந்த வெயிலில் போய் 2 மைல் தூரத்தில் போய் நடந்து அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு சாப்பாடு போட்ட தீனியை போட அதை கட்டுறது போகிறது, எவ்வளவு கஷ்டங்களையும் தன்னுடைய கணவருக்காக வேண்டி அவர்கள் செஞ்சுருக்கான். இப்போ சுபைரிமுல்ல அவாம் எவ்வளவு பாசமாக இருப்பார், அதெல்லாம் எனக்கெல்லாம் வேலை இருந்தவங்க உங்கள் குதிரையும் கழுதையும் வச்சுக்கிட்டுலாம் என்னையெல்லாம் மேய்க்க முடியாது, எங்கே யாரையும் கொண்டு போய் விடுங்க போங்க, நம்ம அப்படி ஏதாவது ஒன்று வச்சுட்டோம்னா ஒரு மாடை வச்சுட்டோமோ ஒரு கோழியை வச்சுட்டோம் நமக்கு ஆசைப்படுறத வச்சோம்னா அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு கோபத்தோடு பேசுவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த நபி தோழியர்கள் கணவர் அவ்வளவு கஷ்டப்படக்கூடியதாக இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதை பார்த்து பராமரித்து செஞ்சுருக்கிறாங்க. அதனால் கணவனுக்கு தேவையானவைகளில் துணியை துவைக்கிறதா இருக்கட்டும் சாப்பாடு இருக்கட்டும் அவனுக்கு விரும்பிய மாதிரி உணவுகள் தேவைகள் என்ன செய்யணுமோ செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா ஒரு பெண்மணி அடுத்த ஒரு வீட்டுக்கு போனால் இவங்களுடைய உணவு பழக்கம் வேறையாக இருக்கும், அவங்களுடைய உணவு பழக்கம் வேறு மாதிரி இருக்கும், சில இது பிடிக்கும் சில இது பிடிக்காது. அப்போ என்ன செய்யணும்னா, தனக்கு பிடிக்க அவங்கள யாரையும் திணிக்க முடியாது, தன் கணவன் விரும்புகிறான் என்பதற்காக தான் சாப்பிடா கூட செஞ்சு கொடுத்தா அவங்க என்ன எப்படி கணவன் என்ன நினைப்பான், சரி அவன் சாப்பிடா கூட நமக்கு அழகாக செஞ்சு தரால அப்படின்னு ஒரு அன்பு பாசம் அவங்களுக்கு அப்போதே என்ன செய்ய ஏற்படும். அதெல்லாம் இதெல்லாம் நான் சாப்பிட்றதே கிடையாது இந்த பேச்சை பேசாதீங்கன்னா நான் அசைவமே சாப்பிட மாட்டேன் நான் சைவத்திலேயே தான் கிடப்பேன் அப்படின்னா என்ன ஆகும், அவன் வெளியில் போய் சாப்பிடுவான், வந்தது இங்கே என்னத்தை போய் சாப்பிடுவோம், சரி ஹோட்டல்லேயே போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் நினப்பான். அது மாதிரி நடக்கக்கூடாது, கணவனுக்குரிய தேவைகளை நிறைவேற்றுங்கள் என்று நம்ம மார்க்கம் வழிகாட்டுகிறது. அடுத்ததாக குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா
மனைவிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த தாய்க்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார், வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி, கணவனுடைய வீட்டுக்கும் அவனுடைய பிள்ளைக்கும் அவள் தான் பொறுப்பாளி. அந்த பொறுப்புகள் பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள். பிள்ளைகளை வந்து அவர் வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மனதை கொடுக்காண்டா, பிள்ளை என்ன செய்யணும், ஒழுக்கமுள்ள பிள்ளையாக மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையாக என்ன செய்யணும், நடத்தணும். ஆனால் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா தெருவில் போனோம்னா சுட்டு 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 டிம் புடு புடு புடின்னு போகிறான், என்னவா பப்ஜியோ கப்ஜியோ என்னத்தையோ விளாண்டுக்கிட்டு மூதை அப்படி போய் இப்படி போனால் கிறுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறான். இதெல்லாம் யாருன்னா அந்த ஆரம்ப நிலையிலேயே ஒரு தாய் தடுத்துருக்கணும். ஒரு ஒரு கூட பெரிய உயரமான ஒரு பையன் ஒரு உட்காந்துட்டு ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்துட்டு செல்ஃபோனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு பாட்டி ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, ஏன் அவ்வளவு எறும்பாடு மாதிரி இருக்கிறான், அவன் எடுத்து சாப்பிட மாட்டானா, என்னத்தை சொல்கிறேன், நானும் எவ்வளவோ சொல்லிப்பாட்டேன், அந்த ஃபோனு இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்களாம். அது நான் தான் ஊட்டி விட வேண்டியிருக்குது, ஃபோனும் கையில் அப்படியே கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் யாருக்கு எடுக்கிறது, தந்தைக்கு என்ன தெரியும், அவன் சம்பாதிப்பது. உள்ளூர்லேயே இருந்தாலும் 24 மணி நேரம் பிள்ளையோடு அவன் இருப்பதில்லை. காலையில் போனால் சாயந்தரம் வருவான் அல்லது நைட்டு வருவான். அதுவரையிலையும் பிள்ளையை வளர்க்கும் பொறுப்பு யாருக்கு உள்ளதுன்னா தாய்க்கு உள்ளது. மனைவி தான் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளை என்ன செய்யணும், கரெக்டாக பார்த்துக்கிறணும். அந்த பொறுப்பை அல்லாஹால மறுமையில் யாருக்கு விசாரிப்பானா, தாயை தான் விசாரிக்க போகிறான். அப்போ அவசியம் இல்லாத தேவையில்லாத ஒன்றை கொடுத்து பிள்ளைகளை கெடுத்து விடக்கூடாது. கரெக்டாக நேரம் வந்தால் தொழுகைக்கு அனுப்புங்க, காலையில் வந்து தொழுவதற்கு சொல்லுங்கள், குரானை ஓதுவதற்கு சொல்லுங்கள், அதே மாதிரி துவாக்களை மனப்பணம் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள். அது மாதிரி பிள்ளைகளை அப்படியே உருவாக்கிட்டு வந்தோம் என்றால் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக உருவாகும். நம்ம செல்லம் கொடுத்து அது எப்படியே தொலைஞ்சி போகிறான் அப்படிங்கிறத விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கு. நில இடங்களில் சம்மர் கோர்ஸுக்கு பிள்ளைங்களை அனுப்புகிறாங்க, நம்மளும் ரொம்ப ஆசையாக பரவாயில்லையே அனுப்புகிறாங்கள்ட, அப்பா நிம்மதியாக நாடகத்தை கூட பார்க்க விட மாட்டேங்கிறாம்மா, ஏ அனுப்பி விட்டோம்னா அங்கே போயிட்டான்னா இங்கே உட்காந்துட்டு அழகான மணி நிம்மதியாக நினைக்கிறாங்க. ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க, ஒரு பெண்மணியினுடைய சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு வந்து கேட்டிருக்காங்க, அவங்க கணவர் இறந்ததுக்காக கூட நீ அலுவலையாமல இவ்வளோ இதாக இருக்கிறிய அப்படின்னு கேட்கும்போது, நாடகத்தை பார்த்து பார்த்து அழுது அழுதுக்கு தண்ணி பூரா வத்தி போச்சுமா, வேறு ஒன்றுமே இல்லை, நான் என்ன செய்கிறது, உட்காந்து அழுதுட்டு தானே இருக்கிறாங்க, அங்கே எல்லாமே அழுதுகிட்ருக்கேன். கணவர் ஒரு தடவை வீட்டில் ரொம்ப வேகமாக வர்றாரு, வந்து பார்த்தா ஃபுல்லாக அழுதுகிட்டு இருக்குது. ஓய்வு உட்காந்துக்கிட்டு நாடகத்தை பார்த்துட்டு இருக்கேன், அப்போ கோபம் கொந்தளிச்சு ஃபுல்லாக அழுதுகிட்ருக்கேன், அது கூட தெரியாமல் உனக்கு நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், சும்மா உட்காருங்க, நாடகத்தில் ஒரு நிகழ்ச்சி பார்த்து பிள்ளையும் சேர்ந்து அழுதுகிட்ருக்கிறான் அப்படி. பிள்ளையும் சேர்த்து அளவு வச்சுருக்கு, அங்கேயும் அந்த நாடகத்தோடையே படிக்க வச்சு வச்சு உருவாக்கி உருவாக்கி பிள்ளைகளின் பக்கம் கவனம் செலுத்தாமல் போயிடுறாங்க. இது வந்து கணவனை பெரிய வெளியிலேருந்து வரும்போது உருப்படாதவன் இருக்கிறான், உங்கள் பையன் இப்படி சுற்றுறான் அப்படி சுற்றுறான்னு சொன்னால் கோபப்பட மாட்டாரா, ஆத்திரப்பட மாட்டாரா? அதனால் பிள்ளைகளில் ரொம்ப கவனம் யார் செலுத்த வேண்டுமென்றால் தாய்க்கு கடமை இருக்கிறதுங்கிறத அவர்கள் என்ன செய்யணும், நல்லது. அடுத்ததாக பொருளாதாரம் ஓவராக என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்று சொல்வார். கணவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு தெரியுது, அதுக்கு தகுந்தாற்போல் என்ன செய்ய வேண்டும், தம்முடைய குடும்ப செலவுகளை வைத்துக்கிறான். நம்ம என்ன செஞ்சு கூட ஓவராக எனக்கு அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்க அவருக்கு, அப்போ அவனை கடனாளியாக வட்டிக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடாது, கேட்குறாங்கிறதுக்காக வேண்டி இருந்திடக்கூடாது. அதனால் நமக்கு தேவையான அவசியம் இல்லாத பொருள்களை எல்லாம் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் தர்றான் அதை தர்றான்னு சொல்லிட்டு ஊடு பூரா நினச்சி வைக்கக்கூடாது. என்ன அவங்க கடைசியில் தெருவில் நம்ம நிற்க வேண்டியது வந்தோம். அவசியம் இல்லாத பொருள்களை நாம் வாங்கினால் அவசியமான பொருள்களை விற்க நேரிடும் என்று சொல்லுவாங்க. தேவையில்லாத வாங்கினா வந்து நிற்பான், ஊருக்கக்கூடிய நகை இருக்க அறுத்துட்டு கடனை அடைக்கணும். அப்போ ஒரு பெண்மணி என்ன செய்யணும்னா அதுக்கு தகுந்தாற்போல் இருக்கும், கணவனுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பணியில் அவங்க இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஸஹீஹ் புகாரியில் இடம்பெறும், நிசாவு குரைசின் ஹைரு நிசாயின் ரகிமுனல் இபில், ஒட்டகத்தில் பயணம் செய்யக்கூடிய பெண்களிலேயே குறைசி குல பெண்மணிகள் சிறப்புக்குரியவர்கள், சிறந்தவங்க. அதுக்கு ரெண்டு காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, அஹ்னாஹு அலா திஃப்லின், தன்னுடைய பிள்ளையின் மீது அன்பு கடந்த பாசத்தை காட்டான், பரியோடு நம் பிள்ளைகளை வளர்ப்போங்க. இரண்டாவது, அஹ்னாஹு அலா ஜௌதின் ஃபிதாத்தி எதிஹி, கணவனுடைய பொருளாதாரத்தை அவர்கள் சிறந்த முறையில் பராமரிப்பாங்க. இந்த ரெண்டு காலி அவங்க சிறந்த பெண்மணின்னு சொன்னாங்க. வெட்டி வீண் செலவு இதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, செலவழிக்க மாட்டாங்க, தன்னுடைய கணவனுடைய பணத்தை சேமிப்பவர்களாக அவர்கள் இருப்பாங்க, வீண்வரையும் செய்ய மாட்டாங்க. இதை இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா ரொம்ப கடுமையானதாக சொல்கிறான், இந்த பொருளாதாரம் எனக்கு எனக்கு இது பத்தலை அது பத்தலை வச்சுக்கிட்டே அவர் தரலைன்னா கேட்கலாம், கள்ளத்தனமாக கூட எடுக்கலாம். ஏன்னா மார்க்கம் சொல்லியிருக்கிறது, கணவன்
போதுமானதை தரவில்லை என்றால் நீங்கள் எடுப்பது திருட்டுத்தனம் கிடையாது, எடுத்துக்கலாம்னு நபிகளாரே அனுமதி கொடுத்துருக்கார். அவர் நமக்கே தெரியுது அவருடைய சம்பளம் எவ்வளவோ வந்து தெரியும், தெரிந்தும் கூட நம்ம கூடுதலாக நாம் கேட்பது இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்களுடைய மனைவிமார்கள் பெண்கள்கிட்டயே இருக்குது ஒரு இயற்கையான குணம், நிறைய வேணும் நிறைய வேணும் அதை செய்யணும் இதுனா எல்லாமே என்ன செய்யுது பக்கத்து கூட ஏற்ற கூட இதையெல்லாம் பார்க்குறது. இதெல்லாம் என்ன செய்யணும் கீழ்நிலையில் உள்ளவர்களை என்ன செய்யறது பார்க்குறது இல்லை, நல்ல பணக்காரனா யார் இருக்கா யார் ஆடம்பரமாக செய்கிறாங்க அப்படி இப்படின்னு பார்த்து தன் கணவனை நச்சரிக்கிறது. அந்த நச்சரிக்கிறது நிறைய பொருளாதாரத்தை கேட்குறது. அது மாதிரி நபியினுடைய மனைவிமார்களும் ரசூல்லாட்டை போய் கேட்டு சண்டை போட ஆரம்பித்தாங்க, எங்களுக்கு நிறைய பத்தலை போல. உடனே அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி கடுமையாக கண்டிக்கிறான், யா யுஹன் நபி குல்லி அஸ்வாஜி, உங்கள் மனைவிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்த துன்யா வசீனத்தஹா, இந்த உலகத்தையும் இதனுடைய ஆடம்பரத்தையும் நீங்கள் விரும்புபவர்களாக இருந்தால், எனக்கு இதுதான் இந்த உலகம் இதுதான் வேணும் இதனுடைய ஆடம்பரம்லாம் எனக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ தாலையின உ மத்தி ஓ குன்ன உ சரி ஓ குன்ன சராகன் ஜமீலா, உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை தந்துட்டு மொத்தமாக அவங்கள நான் வீட்டுக்கு அனுப்பிடுறேன் தலாக்கு விட்டுறேன் அப்படின்னு உங்களை விடுவித்து விடுகிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், வயின் குன்ன துரிந்தனல்லாஹ ரசூலஹு, நீங்கள் அல்லாஹுமே அவன் தூதரையும் நாடுபவர்களாக இருந்தால், தாரல் ஆஹிரா மறுமையினுடைய வீட்டையும் நீங்கள் நாடுபவர்களாக இருந்தால், வயின் அல்லாஹ அத்தல் முஹ்சனாத்தி மின் குன்ன அஜிரன் அவீமா, உங்களில் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு மகத்தான கூலியை அல்லாஹ் வச்சிருக்கிறான். உங்களுக்கு ரெண்டில் எது வேணும், மறுமையில் அல்லாஹ்விட்ட உள்ளது வேணுமா, ஆஹிரத்தின் வீட்டில் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா, அல்லது இந்த உலகத்திலேயே நிறைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுறீங்களா, இவ்வுலகம் வேணும்னு சொன்னால் தந்துடுறேன் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிய உடனே உடனே இல்லை இல்லை எங்களுக்கு ஆகிறதா வேண்டும் என்று அவங்க தெரிஞ்சிட்டாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு கணவன் எரிச்சல் அடைய செய்வது, கோபத்தை ஏற்படுத்துவது, அன்பை இல்லாமல் ஆக்குவது எவ்வளவு கொடுத்தாலும் அவளுக்கு என்ன செய்கிறதில்ல பத்துறது இல்லை. நகைச்சுவையாக சொல்லுவாங்க, அவரை கல்யாணம் முடிச்சிட்டாங்க, கல்யாணம் முடிச்சோன்னா உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காங்க, லட்சாதிபதியாக நான் ஆக்கிட்டேன் மனைவி, லட்சாதிபதி ஆகிட்டானா என்ன நல்ல பொம்பளை தானே, அவசரப்பட்டு சொல்லிடாதிய, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், கோடீஸ்வரராக இருந்தாராம், கோடீஸ்வரராக இருந்தவனே லட்சாதிபதி, லட்சாதிபதியாக இருந்தாலும் லட்சாதிபதி ஆகியிருப்பான், வந்த இருக்கிற பணத்தை எல்லாம் வீணாக செலவழித்து வீண் இது பண்ணுவது இப்படி இருக்கக்கூடாது. நமக்கு இல்லைன்னா அல்லாஹத்தால சிலருக்கு கொடுப்பான், சிலருக்கு கொடுப்பான், அண்ணனாக இருப்பாங்க தங்கச்சியாக இருப்பாங்க, அவங்களுக்கு அல்லாஹத்தால பணத்தை கொடுத்து நிறைய நல்ல சந்தோஷம் பாருங்க, அதை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு அவ்வளோ கொடுக்குறாங்க இவ்வளோ கொடுக்குறாங்க, நல்லா தரணுமில்ல தந்தால் தான் நம்ம செய்ய முடியும், வைத்துக்கொண்டு நம்ம வஞ்சகம் பண்ணுறோம், இருப்பதை வைத்துக்கொண்டு கொடுக்குறோம். அதை பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் கணவன் என்ன செய்வாங்க, எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் சமாளித்துக்கிறார், பொறுத்து கொள்கிறார். அப்போ பிந்திய காலத்தில் அவ மனைவி பற்றி ரொம்ப பெருமையாக என்ன செய்வார், அவர் நினச்சிக்கிடுவாங்க, இது நபிகளாய சல்லா அலி சொல்லம் அவர்கள் நமக்கு சொன்னது. இது மாதிரி நிறைய விஷயங்களை நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பெண்மணிகள் வந்து நரகத்தில் அதிகமாக இருந்ததுக்கு என்ன காரணம், யக்ஃபுர்னல் அஷீர் ஒய் யக்ஃபுர்னல் எஹ்சான், கணவனை மறுக்கிறாங்க உபகாரத்தையும் மறுக்கிறாங்க. இப்போது பிறநாளைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 5000 ரூபா 10000 ரூபாய்க்கு இப்போ பொருளாதாரம் இல்லாது கொரோனா டைமாக இருக்குது, ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துறா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலம் முழுவதும் நன்றாக செய்துவிட்டு ஒரு நாள் எதையாவது ஒரு தவறை பார்த்துக்கிட்டா உன்னிட்ட எதையுமே நான் நல்லது காணலன்னு சொல்லிடுவேன், உன்னை கட்டி என்ன சுகத்தை கண்ட அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில் இவ்வளவு காலம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஒரு தடவை சொன்னால் இப்படி சொல்லிடுவாங்க, இதுதான் நரகத்துக்கு போனது காரணம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உபகாரம் செய்கிறத வந்து மறுப்பது இருக்குது, அது வந்து நரகத்தில் கொண்டு போய் உங்களை சேர்த்துரும். கணவன் இவ்வளோ கஷ்ட காலத்து இவ்வளவோ தந்திருக்கான், அதையெல்லாம் நினச்சி பார்க்க, சார் இவ்வளோ காலமும் தந்திருக்காரு இப்போ இல்லை சரி போயிட்டு போகுது அப்படின்னு இருக்கணும். இருந்து கொண்டு தரமாட்டேன் என்றால் உங்களுக்கு வாங்கி தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம் நம்ம கேட்கலாம். ஆனால் இல்லை என்று சொன்னால் அதை பொறுத்து கொள்ள வேண்டிய இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் தன்னுடைய குடும்பத்தை நடக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நடந்து கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் ஒரு சிறந்த மனைவியாக அவர்கள் இருப்பாங்க, அவங்களும் கணவரும் அவர்கள் மேலே அன்பும் பாசத்தோடும் என்ன செய்வார்கள் நடந்து கொள்வார்கள். இதை நீங்கள் மனதில் வச்சுக்கிறீங்க. பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் கதீஜா நாயி மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு நினைங்க. அதே மாதிரி ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் அபூ சலமா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மனைவிட்ட எந்த மாதிரி பேர் வாங்கினாங்களோ அது மாதிரி தானும் நாம் நடக்க வேண்டும் என்று நம்ம நினைவில் வைக்கணும். எல்லாமல்ல அல்லாஹு தஆலா அவன் அவன் தூதரும் எப்படி நமக்கு சொல்லி தந்தார்களோ அதன் அடிப்படையில் நடக்க அருள்புரிவானாக. வாஹிர்தாவனாக. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.